ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். இன்றைக்கி வந்து பூக்கள் பற்றின ஒரு சின்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நமக்கு மயக்கிற மாதிரியான வாசத்தை தரக்கூடிய பூச்செடிகளை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பூக்கள் வர்றதுக்கு லேட்டாகும், வளர்ச்சி கம்மியாக இருக்குமே தவிர பூச்சி தாக்குதல்ங்கிறது அதில் இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் அப்படியே நான் பேசுகிறத கேட்டுகிட்டே இந்த வீடியோவை ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க. எங்கிட்ட இருக்கிற வாசம் தரக்கூடிய சில பூக்களை நான் பறிக்கிறேன். அது எந்த ஒரு மரத்துலேயோ செடியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல்ங்கிறது இருக்கவே இருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இயற்கையிலேயே நமக்கு மயக்கிற மாதிரியான வாசத்தை கொடுக்குற அந்த பூக்கள்ருந்து வர்ற வாசம் வந்துட்டு பூச்சிகளுக்கு வந்து ரொம்ப அலர்ஜி. அதனால தான் வந்து ஒரு அடி ரெண்டு அடிக்கிட்டேயும் வந்து அந்த பூச்சிகளை வந்து தடுத்து நிறுத்திடும். அப்படி வந்துட்டு எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், ஏன் நம்ம வந்து இது கொசு விரட்டியாக மஸ்கிலோ ரிப்பல்லண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருந்த அந்த கனக ஷெண்பகம் பூக்களை நான் பறித்தேன். இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதிலேருந்து எசென்ஷியல் ஆயில் எடுத்து எப்படி நம்மளோட ஹெல்த்துக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் போட்டிருந்தேன். இதிலேருந்து ஒரு 10 பூக்கள் கிட்ட தொடர்ந்து வாரத்தில் எனக்கு 10-20 பூக்களாவது இதில் கிடச்சிருங்க. அடுத்து வந்து மனோரஞ்சிதம். இது சொல்லவே வேண்டாம், இது பழமா பூவா அப்படிங்கிற மாதிரியான நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமேசிங் வாசம் இதிலிருந்து நம்மளுக்கு வரும். இது நல்ல பழுத்த பூ. இது விட்டுட்டோம்னா இது கீழே விழுந்துடும். இது வந்து தலையில் வைக்கிறதுக்கு ஏற்ற கண்டிஷன். இது நல்ல ஒரு க்ரீன் கலர் இருக்கும்போது தலையில் வச்சோம்னா அப்பா நம்ம தலை அந்த பில்லோ எல்லாமே வாசமாக கமகமன்னு இருக்குங்க. இதில் இப்போ நிறைய பிஞ்சு பூக்கள் தான் இருக்குது. பறிக்கிற மாதிரியான ரெண்டு பூக்களை இப்போ நான் பறிச்சிருக்கேன். இப்போ கனக செண்பகம், மனோரஞ்சிதம் கொஞ்சம் பறிச்சிட்டேன்னா அடுத்து வந்து மகிழம்பூ. இது ஒரு பெரிய மரம் அப்படிங்கிறனால அப்பப்போ இதில் வந்துட்டு ஒரு இலை சுருட்டல் மாதிரி வரும். நான் வந்துட்டு அதுக்கு ஒரு பூச்சி விரட்டி, வரமிளகா பூச்சி விரட்டி, அது ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது, டக்குன்னு உடனே சரியாயிரும். இந்த பூக்கள் பாருங்கள், கம்மல் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மரத்தை பற்றி, இந்த பூக்கள் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறையா வீட்டு முன்னாடி கோவில்களெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. பெருசாக வந்து இதை நம்ம வந்து அதை கண்டுக்கிறது இல்லை. அது என்ன ஒரு வாசம் அடிக்குங்கிறீங்க, இந்த பூக்கள் என்ன காய்ச்சலாம், அப்புறம் வந்து ஃபேஸுக்கெல்லாம் பேக் போடும்போதுட்டு அது கூட சேர்த்து அரைச்சி பூசிக்கலாம். ரொம்ப ஸ்கின்னு வந்து பழப்பழம் இருக்கும். நான் வந்துட்டு தலைக்கு எண்ணெய் காய்ச்சும் போது இதை சேர்த்திக்குவேன். அப்புறம் வந்துட்டு ஒரு துணியில் முடிச்சு வச்சுட்டு பீரோலையெல்லாம் போட்டோம்னா பீரோலாம் கம கமன் வாசமாக இருக்கும். நான் வந்து ரெகுலராக செய்கிறது என்னென்னா, இந்த பூக்களை பறித்து ஒரு பவுலில் தண்ணி விட்டு அப்படியே போட்டுருவேங்க. ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா, ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் அந்த ரூமை நீக்கி பாருங்கள். ஏதோ ரூம்க்குள்ள வந்துட்டு ஒரு காஸ்ட்லியான ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்ட மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும். இதில் முக்கியமாக நான் நோட் பண்ணது என்னென்னா, இந்த நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொசு வந்து சுத்தமாக இல்லைங்க ரூமில். இது என் பையன் தான் சொன்னாம், என்னமோ பண்ணீங்க இன்றைக்கி கொசு இல்லையே அப்படின்ட்டு. அப்பப்போ கதவை நீக்கி வச்சிடறோம், ஏதாவது 1-2 கொசு பூந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணும். அது கூட இல்லாமல் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்குது. கொசு வந்து ரூம்குள்ளே சுத்தமாக கிடையாது. இந்த பூக்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சு, உங்களுக்கு கிடைச்சதுன்னா கட்டாயம் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை.